சந்தோடமா கண்டத்தில் ஸ்ரீராசிங்கம் புஷ்பராஞ்சாரிங்க. நான் கேப்பாவில் அபிநேற்று ஒரு பகுதியே விடுபட்டது. கடற்பக்கம் கரைக்கடை பக்கம் விடவில்லை. அந்த இடத்தை சேர்ந்த அந்த பகுதியை சேர்ந்த நான் தான் இங்கு ரோட்டருவில் இருந்து எங்களோட கண்ணீர் வயது போனாக்கள் குழந்தைகள் பெரியோர்கள் முதியோர்கள் எல்லாம் ஒரு பக்கம் குடியேற்றி ஒரு பக்கம் குடியேற்றாமல் விட்டால் அது எவ்வளோ ஒரு பாரபட்சமான வேலை. இராணுவத்துக்கு கூடிய அந்த மனச்சாட்சி ஒரு துன்புறுத்தை இல்லையோ. நாங்களும் மக்கள் தான், அங்கால பக்கம் இருந்தாக்களும் மக்கள், நாங்களும் மக்கள்னு நாங்கள் இங்க 10 மாதமாக ஆர்ப்பாட்டத்தில் இருந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். எங்களோட சொந்த இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்து கடைசியாக எங்களோட இடம் விடாமல் ஒரு பகுதியை தாங்கள் குடியேற்றுவதாக சொல்லி எங்களை இந்த ரோட்டிலேயே தெருவிலேயே எங்களை இருங்கோண்டு சொல்லி எங்களையும் குழந்தைகளையும் வயது போனவர்கள் எல்லாம் நேற்று இல்லை இங்கே பலகாரமாக கொண்டு வந்து அவையில் குடியேற்றினோம். நாங்கள் இங்கே கண்ணீரோடு இந்த ஆர்ப்பாட்டம் இதில் நாங்கள் கண்ணீரோடு நேற்று முழுக்கலும் அழுது கொண்டு தான் நாங்கள் இருந்தோம். நாங்கள் என்னென்னா எங்களை கேப்பாவில் ஒரு சிறிய ஊர், அந்த ஊருக்குள்ளேயும் எங்களை ரெண்டாக புரிச்சு ஒரு பகுதியை அனுப்பி ஒரு பகுதியை இருந்த அளவு வச்சு பார்த்தது அரசாங்கத்துக்கோ இராணுவத்துக்கோ ஒரு நல்லதாக தெரிய இல்லை. தெரியுதோ தெரிய இல்லையோ தெரியாது. எங்களோட பெரிய சரியான ஒரு கவலைக்குரிய இடம் எங்களுக்கு கதைக்க கூடி எங்களுக்கு பலன் இல்லாத நிலைமையில சாப்பிடையோ. நேற்று நாங்கள் அடுப்பே மூட்டை இல்லை. இந்த ஆர்ப்பாட்ட நிலையத்தில் நாங்கள் அடுப்பே மூட்டை இல்லை. அவைகள் வந்த அப்புறம் நாங்கள் அழுது கொண்டிருந்து அவைகளோட கேட்டு அவைகள் சொல்லிச்சினோம், இல்லை ஆறுதல் சொல்லிச்சினோம், உங்களோட இடத்தை அவைகள் விடுவினு நீங்கள் கவலைப்படாதீங்கோன்னு சொல்லி நாங்கள் கண்ணீரோட இருந்தோம். எங்களோட அவ்வளவு முழுமைக்கும் காரணம் அந்த கண்ணீர்ல காரணம் எங்களோட கஷ்டத்தினம் கஷ்டம். எங்களால் கஷ்டம் தாங்கல. எங்களுக்கு நீ விசர் தான் வருமோ தெரியா, மனநிலை தான் எங்களை பாதிக்க போகுது. என்னென்னா எங்களுக்கு உங்களோடையும் கதைக்கிற தன்மையிலும் எங்களுக்கு இல்லை. அந்தளவில் எங்களை மனம் குழம்பி சரியான ஒரு வேதனையில் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு ஆறுதல் கதை கூடி நேற்று அங்கே நடந்த மேடையில் எங்களுக்கு ஒரு ஆறுதல் கதை கூடி சொல்லையும் இல்லை. ஒரு ஆறுதல் போய் இங்கே இருந்து போனதும் அவையில் கதைக்க இயலாது. அவையில் கதைக்க இல்லை, அவையில் கையில் விட்டபடியால் அவையில் கதைக்க இயலாது. நாங்கள் வரவில்லை. அதால் அதிலேயும் ஒரு இராணுவ தலைவர் கூடி எங்களோட இந்த கரைப்பக்கத்தை விட இல்லையா, அதில் மாடுகள் இருக்குதோளோ இல்லது குரங்குகள் இருக்குதோளோ மிருகங்கள் இருக்குதோளோன்னு நெச்சினமோ தெரியாது. எங்களோட கதையே கதைக்க இல்லை. எங்களை குடியேற்றுவோமே, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, உங்களை நாங்கள் விடுவோம் என்ற ஒரு ஆறுதல் கதை கூடி எங்களுக்கு சொல்லாமல் எங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு இந்த போராட்டம் இன்றைக்கு இல்லை. நாங்கள் எங்கள் கேப்பாவில் ஒரு சின்ன நாடு, நாங்கள் எங்களோட சொந்த இடம் கோயிலுக்கு கோயில் எங்களோட பக்கம் வீடு பள்ளி பாடசாலை எங்கள் இருக்குது, பொது மண்டபம் அங்கால கரைப்பக்கம். அதில் தான் என்ற நாலேக்கர் காணி என்ற நாலேக்கர் காணியிலேயும் எனக்கு தென்னம்புள்ள என்ற கணவருக்கு கண் கூடி தெரியாது. நாங்கள் குழந்தையில் தண்ணி ஊற்றி நாங்கள் வளர்த்த காடு. இன்றைக்கு நாங்கள் தேங்காய் இல்லாமல் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டா தான் இனி நாங்கள் சொல்கிற கிடமில்லை. எங்களோட மனம் தான் குழம்புமோ. எங்களுக்கு எந்த ஒரு வாரமும் சொல்ல வேண்டாம். எங்களுக்கு உங்களோட மனச்சாட்சியை தொட்டு அரசாங்கமோ இராணுவமோ, உங்களோட இராணுவம் ஒரு பக்கத்தை இருந்து நீங்கள் ஆதரவு செய்கிறீங்க, மற்ற பக்கத்தை கொஞ்சமாவது சிந்திச்சு கூடி பார்த்தீங்களா? இஞ்சாலே மனுஷர் தான் இருந்த நாங்கள், இல்லது மாடுகளை இருந்து நாங்களும் ஆர்ப்பாட்டம் செய்த நாங்கள். எங்களை விட்டுட்டு அங்கால பக்கத்துக்கு நீங்கள் செய்வது சரியான எவ்வளவு ஒரு இதானே இது. நீங்கள் ஒன்றா குடியேற்றி இருக்கணும், இல்லது ஒரு 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 ஆறுதல் வந்தவங்களுக்கு இதில் சொல்லி இருக்கணும். கீழ்பாக்க பகுதிக்காரர் இருங்கோ, நாங்கள் 2 மாதம் எங்களுக்கு 2 மாதமோ 1 மாதமோ எங்களுக்கு கனவு இது இல்லாமல் எங்களை குடியேற்றி எங்களையும் கொண்டு போய் ஏற்றியும் கூட சந்தோஷத்தை காட்டுறது தான் மனுஷனுக்கோ மனுஷன் மானடா பிறந்தவருக்கு முதல் இது அதுதான். நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் கடைசி வரையும் நாங்கள் விட மாட்டோம். நாங்கள் இதிலே இருந்து செத்தாலும் எங்களோட சொந்த இடத்துக்கு நாங்களும் போகணும். எங்கள் பேர் வந்து வசந்தி. எங்கள் சொந்த இடம் வந்து கேப்பாவில். நாங்கள் இன்றைய 303 நாள் இன்றைய 304 நாளாக நாங்கள் இதிலேருந்து போராடி கொண்டிருக்கிறோம் எங்களோட சொந்த இடத்துக்கு. ஆனால் இவர் எல்லாரையும் விடுறேன்னு சொல்லி நம்பிக்கையில தான் நாங்கள் இதுலேருந்து போராடினாங்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு பகுதி ஆக்கணும் விட்டுருக்கணும் அவையல் போகணும். ஆனால் அதை நாங்கள் கவலைப்பட்டு சொல்லலே, அது சந்தோஷமான ஒரு விஷயம்தான். ஆனால் எல்லாரையும் ஒருமிக்க விடுவினம் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இதுலேருந்து போராடினாங்க. இன்றைக்கு அவையல் போய் தங்கட காணிகளை பார்த்து கொண்டு வருகிறேன் சந்தோஷமாய். நாங்கள் இதில் கவலைப்பட்டு கொண்டு கண்ணீரும்
கண்ணீரோட இதில் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு சரியான கஷ்டம். பிள்ளைகள் மூன்று நாள் படிக்க வழி, படிக்கிறதுக்கு ஒரு டியூஷனுக்கு போகக்கூடிய ஒரு வழி இல்லை. ஒரு நாளைக்கு கூலி வேலைக்கெண்டு போனால் 1000 ரூபாய் காசு தான், அதைத்தான் வச்சு செலவழிக்க வேண்டும். ஆனால் இப்போ 10 மாதம் அது கூட இல்லாமல் நாங்கள் இந்த வீதியில் இந்த ரோட்டில் காத்திருக்கிறோம். ஆனால் இவ்வளோ பக்கத்தாக விட்டது அதை நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஆனால் எங்களையும் அவையலை விட்ட மாதிரி எங்களையும் எங்களை ஊருக்கு விடணும் என்று விட வேணும். ஆனால் விடும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று உறுதி அளிக்கிறேன். கேப்பாபிலவு மக்கள் 303 நாட்களாக தங்களுடைய வாழ்விடங்களை கோரி இராணுவ முகாம் முன்னிலையில் போராடி நேற்று 311 ஏக்கர் காணிகளை உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது. அக்காணிகள் எதிர்வரும் 1ஆம் தேதி உதவி அரசாங்க அதிபரால் மக்களுக்கு வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இன்னும் 100 குடும்பங்களின் 181 ஏக்கர் காணிகள் விடுவிக்க வேண்டி இருக்கிறது. 303 நாட்கள் இந்த மக்கள் போராடியது என்பது நிச்சயமாக அரசாங்கத்தை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த மக்களை 303 நாட்கள் இந்த அரசாங்கம் இந்த இராணுவ முகாம் வாசலிலே இருக்க விட்டது என்பது நிச்சயமாக இந்த அரசாங்கத்தின் ஒரு மெத்தன போக்குன்றுதான் கூற வேண்டும். மீண்டும் 181 ஏக்கர் நிலங்களை விடுவிப்பதற்கு காலவாசம் கோரிய பாதுகாப்பை வச்சு இப்பொழுது அதில் ஒரு பகுதியை விட முடியாதுன்ற ஒரு கூட்டையும் கூறிக்கொண்டிருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரையில் அரச காணிகள் பெருமளவாக இருக்கின்ற பொழுது இந்த மக்களின் வாழ்விடங்களை ஏன் இந்த இராணுவம் இன்னும் மறைத்து வைத்து கொண்டிருக்கிறது என்பது புரியவில்லை. எனவே இந்த அரசாங்கம், அரச கட்சிகள் அல்ல அரசாங்கம், ஜனாதிபதி எல்லோருமே பாதுகாப்பு எல்லாருமே உடன்பட்டு இந்த மக்களுக்கான இந்த நிலங்களை உடனே விடுவிக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் மக்களை இந்த வீதியில் போராட தள்ளி விட்டிருப்பது என்பது இந்த அரசாங்கத்தின் ஒரு கண்டுகொள்ளாத, தமிழ் மக்களை கண்டுகொள்ளாத ஒரு போக்கையே எடுத்துக்காட்டுறது. எனவே அரசாங்கம் இந்த மக்களின் பிரச்சனைகளை விரைவாக தீர்க்க வேண்டும். காலங்களை இழுத்தடைத்து மக்களை வீதிகளில் இறங்க விடுவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மீண்டும் பல்வேறு இடங்களில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எதிராக செயற்படுகின்ற ஒரு தன்மையை காணக்கூடியதாக இருக்கிறது. அண்மையிலே நாகவிகாரை துறவி அவர்கள் இறந்த பொழுது முத்தவழியிலே அவருக்கான அடக்கம் செய்யப்பட்டது. அது யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழ் மக்கள் எல்லோருமே அதை விரும்பவில்லை. ஆனால் இருந்தாலும் அதனை தமிழ் மக்களுக்கு விருப்பத்துக்கு எதிராக செயற்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம், இராணுவம் செயற்பட்டு கொண்டிருக்கு. அந்த புத்தகிக்கு தகனக்கிரிகள் இராணுவமே முன்வந்து செய்தது. எனவே இந்த பகுதியில் இராணுவ ஆட்சி தான் நடைபெறுகிற அந்த சந்தேகத்தை மீண்டும் மீண்டும் எங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே இராணுவம் இந்த இடங்களில் தலையீடுகளை தவிர்த்து இங்கே ஒரு நல்ல ஆட்சி நடப்பதற்கு இந்த இராணுவம் அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்க வேண்டும். அது அரசாங்கம் தமிழ் மக்களுக்கான அந்த ஒரு சிறப்பான எங்களுக்கு வழங்க வேண்டிய தீர்வுகளை வழங்க வேண்டும். அதனை விட்டு தொடர்ச்சியாக காலங்களை இழுத்தடைத்து கொண்டிருந்தால் தமிழ் மக்களுக்கு இப்பொழுதே நம்பிக்கை இல்லை. இந்த அரசாங்கத்தில் எந்தவித நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கிறார்கள். மீண்டும் நாங்கள் நம்பிக்கை இழந்து நாங்கள் என்ன செய்வதென்ற அடுத்த கட்டமாக சர்வதேசத்திடம் கோருகின்ற நிலைமை தான் இப்பொழுது தொடர்ச்சியாக காணப்படும் என்ற கூறிக்கொள்கிறேன்.